ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில் நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இப்போ காட்ட போகிறது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட். ஸோ பேசிக்காக வந்து ஒரு வீடோ இல்லை நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் கிட்டுன்றது, ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகுது, இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க உங்கள் நெய்பர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்றது ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை கட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளேட்ஸ் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த காட்டன்ஸ், டெட்டால், பேண்டேஜ் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தேடி ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை போய் ஆக்சஸ் பண்ணலாம், உடனே குயிக்காக ரீச் பண்ண முடியும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு மேண்டேட்ரியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வாங்கி வைங்க. இந்த மாதிரி வாங்கி வைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணி அதில் பேசிக்கான நீட்ஸ் நான் இதுக்குள்ளே காட்ட வேண்டிய விஷயத்தில் உங்களுக்கு எது பேசிக்னு படுதோ. ஸோ பேசிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு காட்டன் இருக்கணும், ஒரு பேண்டேஜ் இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டால், அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா வந்து ஒரு சில ஸ்ப்ரேஸ் வச்சுருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த அனுராக் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஆட் நான் படிச்சிடுறேன். ஆன்டிசெப்டிக் லோஷன் 50 ml, க்ரீம் 20 grams, பெயின் பாம், பிளாஸ்டர்ஸ், காஸ் பேட், ரோலர் பேண்டேஜ், ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங், பேர்ன் ட்ரெஸ்ஸிங், சிசர்ஸ் அண்ட் காட்டன் பால்ஸ். ஸோ இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதோட குவான்டிட்டிஸ்லாம் லெஃப்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பின் டைப்பில் வந்து லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் அவங்க வெளியில் போட்டிருக்க விஷயம்லாம் வந்து உள்ளே வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து வெளியில் போகும்போது ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை வீட்லேயே இருக்கும்போது அடிபட்டுருச்சுன்னா ஒரு சில க்ரீம்ஸு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டெட்டால் சொல்யூஷன்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெட்டாலுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாப்போசெப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பேண்டேஜ், அப்புறம் வந்து ஒரு சில ஆன்டிசெப்டிக் க்ரீம்ஸ், அப்புறம் ஒரு சில பிளாஸ்டர்ஸ், காஸ் அந்த விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காட்டன்ஸ் அந்த இடத்துல ஊண்டிலலாம் நீங்கள் வைக்கிறதுக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கான காட்டன் பால்ஸ், அப்புறம் ஒரு சில காசஸ்லாம் இதிலே வந்து ஸ்மால் சைஸ் காசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்லாம் வந்து மேண்டேட்ரி இல்லைனா கூட உங்களுக்கு வந்து பேசிக் நீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ், அதை வந்து வைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காட்டன் பால்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிசெப்டிக் க்ரீம்ஸ், அப்புறம் பேண்டேஜ் உங்களுக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி காஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படும்போது ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பேசிக் நீடான விஷயம் மட்டும் இந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்ப்ரே பா வரும் உங்களுக்கு. அதாவது வந்து எப்படினாச்சும் உங்களுக்கு ரொம்ப சுருக்கு மாதிரி ஆகிடுச்சு, கை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒரு பெயின் பாம் மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று வரும். அதை நான் தனியாக வச்சுருக்கேன், இதில் வைக்கலை. ஸோ இதுதான் இந்த கிட்டில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து MRP 500 போட்டிருக்காங்க. பட் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 rupees தான் இது. உங்களுக்கு இதில் போட்டிருக்க மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ்லாம் அவங்க கொடுக்கறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் டீலரை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. நான் ப்ரொமோஷன் வீடியோன்றதெல்லாம் கிடையாது, அதனால் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஈக்குவலண்டான நிறைய ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது, இல்லை மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி வாங்கி வச்சிங்க. அப்படி இந்த மாதிரி வாங்கி வைக்க முடியலன்னா ஒரு பாக்ஸ் மெயின்டைன் பண்ணி அதில் பேசிக்கான நீட்ஸ் மட்டும் வச்சுருங்க. ஸோ வச்சுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வீட்டில் இருக்கிறதால என்றைக்குமே ஒரு லைஃப் சேவர் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்டல் ஏதாச்சும் ஒரு விஷயம் அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காரில் போகும்போது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவலனாலும் வெளியில் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ், ரோட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா NH ரோட்ஸ்லலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் காரில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வேறு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், சம்டைம்ஸ் உங்களுக்கே கூட ஹெல்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட்ஸுன்றது வந்து எதையுமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய அந்த விஷயம் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் 2-wheeler இல்லை ஒரு 4-wheeler இருந்துச்சுன்னா வச்சுருக்கவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நிறைய வண்டியில் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்லை. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட் வாங்கினீங்கன்னா அதுலேயும் எக்ஸ்பைரிஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி காஸ், இந்த பேண்டேஜ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த லோஷன்ஸ், க்ரீம்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைசிங் கிட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இதை பார்த்துட்டு எக்ஸ்பைர் ஆச்சுன்னா அதை த்ரோ பண்ணிவிட்டு புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிவ்யூவில் நான் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுதான். இது வந்து இந்த பர்டிகுலர் இந்த பிராண்டை நான் ரிவ்யூ பண்ணாமல் இதோட இம்பார்ட்டன்ஸ் கொண்டு சொல்லிவிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட் கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும்
நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லையும் இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் சேவர். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் நெய்பர்ஸ்க்கு, நீங்கள் க்ராஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மேண்டேட்ரி எல்லோரும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் வீட்டில் வச்சுருங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அதை தாண்டி இந்த பர்டிகுலர் அனுராகன்ற பிராண்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. தேவையான அளவு எல்லாமே இருக்குது, பேசிக் நீட்ஸ் எல்லாம். ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. அப்படி உங்களால் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட் வாங்க முடியலன்னா ஒரு பாக்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான் இருக்கும். மேஜரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எதனாச்சும் ஒரு எமர்ஜென்சி டைம் அப்போ ரன் பண்ண தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பண்ணினாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் அங்கே இருக்கிறதால உங்களால் ஈஸியாக அந்த விஷயத்த ஃபிக்ஸ் சரி பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விருப்பப்படுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவீங்க. என்னோடய சேனல்ஸில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். என் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோஸை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என் செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.